உங்க அப்பாக்கு இப்படி இருக்கும்போது மனசுக்கு பாரமா ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கிறமா? முட்டாள் மாதிரி பேசாத ரேஷ்மா. அரண்மனையில எப்பவுமே எல்லாருக்குமே இடம் இருக்கும். அப்பாக்கு ஒண்ணும் இல்ல, அவர் சரியாயி வந்துருவாரு. இல்ல ரமா, எல்லாருமே ஒரு மாதிரி சங்கடத்துல இருக்கும்போது நான் ஒரு மூணாவது மனுஷி மாதிரி. ஸ்டாப் இட். நானே இங்க மூணாவது மனுஷிதான், உனக்கு தெரியும்ல. என்ன எங்க அப்பா தத்து எடுத்து வளர்த்தாரு, இல்லாட்டி நானும் உன்ன மாதிரி தான். அவர் மட்டும்தான் என்னை ஏத்துக்கிட்டாரு, வேற யாரும் என்னை ஏத்துக்கல. இப்பவும் இந்த குடும்பத்துல விட்டாத ஒரே ஆளு நான் தான். அன்னைக்கு கூட அதை வச்சுதான் சண்டையாச்சுல்ல, உனக்கும் அருள்மொழி அக்காக்கும். ஆமா, அவங்க இன்னமும் என்ன வேத்தாலதான் பாக்குறாங்க. ஒரு அக்காவா தங்கையா யாருக்கும் தோணல. புரியுது ரமா, உன்னோட உண்மையான ஃபேமிலி எல்லாம் எங்க இருக்காங்க உனக்கு தெரியுமா? உன் அப்பா அம்மா என்னை ஏன் தத்தெடுத்தாங்க தெரியுமா? என் அப்பா செத்து போனதுனால்தான். அவரு எப்படி செத்தாரு தெரியுமா? அது ஒரு பெரிய கதை. ஹாய், ஹலோ, நீங்க உட்காருங்க. நான் சும்மா தான். இல்ல பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. நான் கிளம்பணும், அர்ஜுனுக்கு சாப்பாடு கொடுக்கணும். நான் வர. அப்போ ரமா, நான் ரேஷ்மா, நீ இருக்கலாம், நீ எங்க போற? இல்ல இல்ல, அர்ஜுன் வெயிட் பண்ணுவா எனக்காக. நீங்க பேசிட்டு இருங்க, நான் வரேன். என்ன மன்னிச்சிருமா, இது சொல்லதான் வந்த. எதுக்கு அருள், நான் அதெல்லாம் அப்பவே மறந்துட்டேன். இல்ல ரமா, நான் அப்படி உன்னை அனாதைன்னு பேசிருக்க கூடாது, அது எவ்வளவு தப்பு. அப்பாவுக்கு தெரிஞ்சா எவ்வளவு சங்கடப்படுவாரு. நானுமே அன்னைக்கு கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிருக்கலாம். நீ என் தங்க, உன்ன போய் நிம்மதியாவே இருக்க முடியல. அந்த வார்த்தை உன்னை எவ்வளவு பாடுபடுத்திருக்கும்னு எனக்கே வெறுப்பா இருக்கு. நீ என்ன உன்னோட தங்கன்னு சொன்னல, அதுவே எனக்கு போதும். நீயும் என்ன மன்னிச்சுடு அருள், நான் அப்படி சொல்லிருக்க கூடாது. இதுல உண்மை இருக்குறமா, நிறைய உண்மை இருக்கு. எனக்காக நீ ஒரு விஷயம் பண்றியா? அப்பா உடம்பு முடியாம ஆனதுல இருந்து அம்மா ஒரு முறை கூட நேர்ல போய் பார்க்கல. என்ன ஏதுன்னு கூட விசாரிக்க மாட்டேங்கிறாங்க. யாருக்கும் உடம்பு சரியில்லைன்ற மாதிரியே இருக்காங்க. அவங்க அப்படி இருக்கிறதே தப்பா இருக்கு. நான் கவனிச்சேன், அப்பா மேல எப்போதுமே கோபமா தான் இருப்பாங்க. ஆனா அப்படிப்பட்டவங்க இந்த நேரத்துல கூட இப்படியான்னு எனக்கு தோணுச்சு. அத நான் போய் கேட்டா எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியல. என்ன அவங்க ஒரு மகளா என்னைக்குமே நினைச்சதில்ல. இந்த 30 வருஷத்துல ஒரு 4 வாட்டி தான் பேசியிருப்பாங்க. நீ போய் பேசுனா சரியா இருக்கும். நான் பேசணும்னு தான் இருந்தேன். நான் பேசுறேன். என்னால உங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் வந்துட வேண்டாம். இதனால உனக்கு என்ன கிடைக்க போதுரமா? அப்பாவுக்கு எந்த அவமரியாதையும் வந்துடக்கூடாதுன்னு நீ நினைக்கிற, எனக்கு அது புரியுது. நான் பேசுறேன், நீ கவலைப்படாத. தேங்க்ஸ் அருள். நீ என் தங்கடி, எனக்கு நிலவு மொழி எப்படியோ அப்படிதான் நீயும். ஆனா உன் மனசை புரிஞ்சுக்காம நான் தான் நிறைய பேசிட்டேன். சரி, நீ வார்ம் அப் கண்டினியூ பண்ணு, நான் அம்மாட்ட பேசுறேன். நாங்க பூஜை பண்ண சாமி ஏத்துக்காதோ?
உனக்கு என்ன காது பங்கஜா, மைண்ட் வாய்ஸ் கூட கேட்ச் பண்ற? நம்ம தொழில் அப்படி காரக்குடி, அலாட்டா இல்லனா விளையாட்டா நினைச்சிடுவானுங்க. ஏய், அண்ணனுக்கு ஒண்ணு குடுக்கலையாடா? இதோ வரங்கா. சரி, வந்த விஷயத்தை சொல்லு. இந்த பாரு, நான் நேரடியாவே விஷயத்தை சொல்றேன். நான் போன்ல சொன்னதுதான், ராஜாவும் முடிக்கணும். நீ என்ன கேக்குறியோ அதை நான் பண்ணி கொடுத்துறேன். இது மத்த வேலை மாதிரி இல்ல காரக்குடி. மத்த வேலைனா ரியாக்ஷன் பெருசா இருக்காது. போலீஸ் தொந்தரவு விசாரணை எல்லாம் பேருக்கு தான் பண்ணுவானுங்க. ஆனா இந்த ஆள் மேல கைய வச்சா சென்ட்ரல் ஸ்டேட்னு சிபிஐ வரைக்கும் போகும். உங்ககிட்ட தான் பேரம் பேச கத்துக்கணும் பங்கஜா. ஆனா ஒண்ணு, நீ பெருசா எதிர்பார்க்கிறேன் மட்டும் தெரியுது. சொல்லு, உனக்கு என்ன வேணும்? ரொம்ப ரிஸ்கான வேலை இது, செய்யணுமா என்னன்னு யோசிக்கிறேன். இந்தாங்கக்கா. எடுத்துக்க காரக்குடி. இந்தாங்க சார். இந்த வேலைய புவனபுரியில உன்னைய தவிர யாராலும் செய்ய முடியாது. இதுல வெளியூர் ஆளுங்களையும் நம்பவும் முடியாது. ராஜாவை பத்தியும் ஜமீன பத்தியும் உனக்குத்தான் நல்லா தெரியும். குளோப் ஜாம்ல ஜீரா ஊத்துற மாதிரி நல்லா தான் பேசுற. சரி, அப்போ ரெண்டு இன்ஜினியரிங் காலேஜ், ஒரு மெடிக்கல் காலேஜ், பர்மிஷன் வாங்கி கொடுத்துரு. உனக்கு அதுக்கெல்லாம் வேல்யூ தெரியுமா? ராஜாவோட வேல்யூ உனக்கு தெரியுமா? 18,000 கோடி. நீ அந்த ஆளை முடிச்சா உனக்கு 2 ப்ராஜெக்ட் ஓகே ஆகும். அந்த ப்ராஜெக்ட் எவ்வளோன்னு சொல்லவா? 1,000 கோடி. அதுல உன்னோட கமிஷன் 10%, 100 கோடி. கட்சிக்கு பாதி கொடுத்தனா மிச்சம் உனக்கு. நான் கேக்குறது வெறும் பர்மிஷன் தான், காலேஜ கேக்கல. நீ பர்மிஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நான் சொந்த காசை போட்டு பசங்களை வச்சு சம்பாதிக்கணும். நீ நோவாம கோடி கணக்குல சம்பாதிச்சுட்டு போயிடுவ. இதெல்லாம் கரெக்டா தான் தெரிஞ்சு வச்சிருக்க. சரி, இப்போதைக்கு 2 ஸ்கூலு 1 காலேஜ், சரியா? இல்ல காரக்குடி, உனக்கு புரியல. இந்த மேட்டர்ல எவ்வளவு ரிஸ்க் இருக்குன்னு. நாளைக்கு நான் மாட்டினு வெயி ஜென்மத்துக்கும் வெளியே வர முடியாது. அப்படியே நான் வெளியே வந்தாலும் அந்த அரண்மனையிலேயே கொண்டு புதைச்சிடுவானுங்க. என்கிட்டயே கரார பேரம் பேசுறியே பங்கஜா. உனக்காக நான் எவ்வளவு பண்ணிருக்கேன், ஏதாவது மிஸ் ஆயிருக்கா? எண்ணி பார்த்தா விரல் கூட பத்தாது. எத்தனை பேரை முடிச்சிருக்கேன், அதுல 2 வாட்டி தான் மாட்டியிருக்கேன். அப்ப கூட உன் பேரை சொல்லிருக்கனா? அப்புறம் எனக்கு இது கூட பண்ண மாட்டேன்ற? சென்ட்ரல்ல வாழ்ன்ற, ஸ்டேட்ல வாழ்ன்ற, என்னையா உனக்கு கஷ்டம்? இது ரெண்டையும் பண்ணி கொடுத்தா எவ்வளவு கஷ்டம் வந்துடும் உனக்கு. இறங்கி வா காரக்குடி. சரி, 1+1 வாங்கிக்க. தயவு செய்து இதுக்கு மேல இழுக்காத. சரி, எப்ப போடணும்? அந்த ஆள் தான் ஜமீன்குள்ளேயே இருக்கானே. எனக்கு உடனே பண்ணணும், அதுவும் இந்த வாரத்துக்குள்ளேயே. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம். இங்கிலீஷ்ல ஏதோ ஒன்னு. டேய் முரியேசா, என்னடா அது? As soon as possible சார். அதான் அதான். எனக்கு மட்டும் என்ன இங்கிலீஷா தெரியும், தமிழ்லயே சொல்லு. எனக்கு டைம் இல்ல. அந்த ஆளு உயிரோட கண்ணு முழிக்க கூடாது, அவ்வளவுதான். ரைட், விடு. அந்த ஆளு வெண்டிலேட்டர் சப்போர்ட்ல தான் இருக்கான். அதை புடுங்கி விட்டா போதும். இதுக்கு போய் என்னமோ கஷ்டப்பட்டு பண்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. ஏன் அத நீயே புடிங்கி விடுறதானே காரக்குடி? எதுக்கு என்கிட்ட வந்த? உனக்கு எல்லாத்துலயுமே அவசர புத்தி தாயா? அதான் இப்படியே இருக்க. சரி, எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் பண்ணி கொடு. ஆனா மிஸ் ஆயிடக்கூடாது பங்கஜா. மிஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்க, நோண்டி நொங்க எடுத்துருவானுங்க. 2 பேரும் மாட்டிக்குவோம். அப்புறம் ராஜா கூட ஒருத்தி இருப்பா, பானுன்னு ஒரு செக்யூரிட்டி, பயங்கர ராஜசி, ரொம்ப ரொம்ப ஆபத்தானவ. அவளை வச்சுக்கிட்டு ராஜாவை நெருங்கவே முடியாது, பாத்துக்க. முடிஞ்சா அவளையும் முடிச்சிரு. எக்ஸ்ட்ரா பானிபூரி கேக்குற மாதிரியே கேக்குறிய காரக்குடி. பிளான் பண்ணி தான் பண்ணணும். அப்புறம் அதுக்கு ஏதாவது தனியா? என்ன பங்கஜா, ஒரு கொசுறு மாதிரி பண்ணி கொடுக்க வேண்டியதானே. அல்பத்தனமா இருந்தாதான் அரசியல்வாதியா இருக்க முடியுமாயா? சரி சரி, எனக்கு ராஜாவும் முடிக்கணும், அவ்வளவுதான். நீ என்ன பண்ணணுமோ பண்ணிக்க.
முடிச்சிட்டு சொல்லு. ரெண்டே நாள்ல உன் பர்மிஷன் கையில இருக்கும். மேல இடத்துல நான் பாத்துக்கிறேன். என்ன வரவா? ஏய் வாடா. சரி சார். இந்த இடம் ரொம்ப அழகா இருக்குடி. ஆமா ஆமா, ரொம்ப அமைதியாவும் இருக்குல்ல. கடையை பார்த்தா ரொம்ப காஸ்ட்லியா இருக்கிற மாதிரி இருக்கு. ஒரு காஃபி 300 ரூபாய்ன்னு சொல்லுவான் போல. அதான் இன்கிரிமெண்ட் போட்டாங்கல்ல பிசுனாரி. ஒரு 300 ரூபாய் செலவு பண்ண மாட்டியா? தாத்தாக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான். ஏன் நீயே பில் எடுத்துட்டு போய் அவர்கிட்ட கூட? நீ சிரிச்ச எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? அதை விட்டுட்டு சிடு சிடு நீ எப்ப பார்த்தாலும் மேத்ஸ் மிஸ் மாதிரி மூஞ்சி வச்சுக்கிட்டு. ஏய், எல்லா பசங்களும் ஒன்னதாண்டி சைட் அடிக்கிறானுங்க. அதுக்கு தாண்டி அழகான பொண்ணுங்களுடைய ஃப்ரெண்டா இருக்க கூடாது. என்ன ஒரு மனுஷியாவே கன்சிடர் பண்ண மாட்டேன்றானுங்க பாத்தியா? மேம், மெனு கார்டு. தேங்க்ஸ். இப்பதான் கொஞ்சம் சிரிச்சது புள்ள, மறுபடியும் அத கெடுக்கிறதுக்கு வந்துட்டான். எனக்கு ஒரு பிஸ்தா ஐஸ்கிரீம். ஏய், உனக்கு என்ன வேணும்? ஏய் சூர்யா, ஏய் சூர்யா, உனக்கு என்ன வேணும்னு கேக்குறேன்ல. நான் பிஸ்தா சொல்லிருக்கேன், உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. எனக்கும் அது. ரெண்டு பிஸ்தா கொண்டு வாங்க. ஓகே மேம். தேங்க் யூ. என்னடி ஆச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்க? ஒண்ணுமே இல்லையே. எல்லா பசங்களும் என்ன சைட் அடிக்கிறாங்கன்னு மேடம் ஃபீல் பண்றீங்களா? சாச்ச, என்ன பார்த்தா அவ்வளவு அல்பமாவா தெரியுது. பெண் என்ன, நல்லாவே தெரியுது. அது ஒண்ணும் இல்லடி, நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம். ஒழுங்கா சொல்லு. என்னடி எதுமே சொல்லாம ஏதோ யோசிச்சிட்டு இருக்க? ஐஸ்கிரீம் சீக்கிரமா கொடுத்தா சாப்பிடலாம். என்னதான் தாகமா இருக்குல்ல. அது வந்து ஐஸ்கிரீம் வந்துருச்சு. தெய்வமே, நன்றி தெய்வமே. அவ கொஞ்சம் ஒரு மாதிரிங்க, நீங்க பயப்படாதீங்க. ஓகே மேடம். Thank you. ஏன் ஐஸ்கிரீமே பார்க்காத மாதிரி? ஏண்டி மெதுவா தான் சாப்பிட? இல்லடி, எனக்கு தாகமா இருக்குது. சரி சாப்பிடு. தண்ணி குடி. பொண்ணு காரம் மறந்த.
ஏய் பொறுமையா. போலாம் வா. போதும் போலாம். சாவித்ரி சாவித்ரி, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். யார் சார் நீங்க? உங்ககிட்ட எல்லாம் பேச ஒண்ணும் இல்ல, நீங்க போலாம். சூர்யா வா போலாம். சாவித்ரி எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கூட சொல்லு. நான் சாரி சொல்றேன், அன்னைக்கு நடந்ததுக்கு எவ்வளவு மன்னிப்பு வேணாலும் நான் கேக்குறேன், ப்ளீஸ் இந்த ஒரு தடவை மன்னிச்சுடு. ஏண்டி அவர்தான் மன்னிப்பு கேக்குறாருல, பாவம், மன்னிச்சுறேன். உங்ககிட்ட எல்லாம் பேச முடியாதுன்னு ஒரு வாட்டி சொன்னா புரியாதா? சாவித்ரி என்ன இது? இல்ல உன் பர்த்டேக்காக ஸ்பெஷலா யுஎஸ்ல இருந்து ஆர்டர் பண்ண, வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். கொஞ்சம் லேட் இல்ல, 2 மாசம் ஆச்சு. ஏய் சும்மா இரு. ஓ அப்படியா, இது எனக்காகவே ஆர்டர் பண்ணதா? எவ்வளவு விலை இது? ஜஸ்ட் 120,000 தான். பா ஐயோ, 120,000 தானா? எனக்கே எனக்கா, இது எனக்கே எனக்கா. பிரபு யூ சோ ஸ்வீட் பிரபு. பணக்கார திமரை ஏன்கிட்ட காட்டுறியா? இல்ல 1.5 லட்சத்துல போன் வாங்கி கொடுத்துட்டான். நீ சொன்னதெல்லாம் மறந்துட்டு ஈனி எழுச்சிட்டு உன் பின்னாடி நாய்க்குட்டி மாதிரி வருவேன்னு நினைச்சியா? இல்ல சாவித்ரி, நான் என்ன சொல்ல வரேன்னா, உன் மேல எவ்வளவு அன்பா இருக்கேன்னு காட்டுறதுக்காகதான். அன்பா இருக்கேன்னு காட்ட 1000 வழி இருக்கு. ஆனா நீ உன் பணத்தை வச்சு காட்டணும்னு நினைக்கிற பாரு, உனக்கு அசிங்கமா இல்ல? பணத்தை வச்சு காதல வாங்கலாம்னு நினைக்கிறியா? கொஞ்சம் பொறுமையா பேசு, எல்லாரும் பாக்குறாங்க. பாக்கட்டும், நல்லாவே கேக்கட்டும். அப்ப வாதே மேன விட்டு போய் தொலைறானானு பாப்போம். சரி சாவித்ரி, இத நான் எடுத்துக்கிறேன். சாவித்ரி இப்ப சொல்லு, நீ எப்படி இருக்கணும் சொல்றியா? நான் அப்படியே இருக்கேன், ப்ளீஸ் என்ன விட்டு போயிடாத சாவித்ரி. அதையும் நானே சொல்லி தரேன், எல்லாத்தையும் நானே சொல்லி கொடுத்தா அப்புறம் நீ எதுக்கு இருக்க? அத நான் வேற யாருக்காவது சொல்லி கொடுத்து அவன நான் லவ் பண்ணிருக்க மாட்டேனா? என்ன சாவித்ரி, நான் எது சொன்னாலும் ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து போயிடு, இல்லனா எல்லாரும் முன்னாடியும் கத்தி கூச்சல் போடுவேன், அப்புறம் உனக்குதான் அசிங்கம். போ.
நீ ஏண்டி நின்னுட்டு இருக்க? உட்காந்து ஐஸ்க்கு. சாரிடி, உன் ஐஸ்கிரீமை தட்டி விட்டுட்டல. சரி சரி, வேற ஆர்டர் பண்ணிக்கலாமா? சொல்லடி, இன்னொரு ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணவா? உன் விருப்பம் போல பண்ணு. Excuse me. Yes, ma'am. இதே மாதிரி ஐஸ்கிரீம் இன்னொரு கொண்டு வாங்க. Okay, ma'am. Hmm.